நீங்களும் ஆர்வமாக சந்திச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த கொஸ்டின் ஆஸ்க். எனக்கு அதில் அருமைக்குரிய அன்பு சகோதரர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், இப்போ ஏன் இந்த இந்துத்வா இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது இப்போ தேவையா எனக்கு புரியல. இதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 356 ஆர்டிக்கல் 356-7 1984 டிபேட்டில் அம்மா பேசுறது உண்மை. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 356 ஆர்டிக்கல் தான் இவ்வளோ பேசுகிறாங்க. இதில் ஒரு கட்டத்தில் பாருங்கள், இந்த ஆட்சியை கலைக்கிறத சட்டப்படி கலைக்கூடாது, தப்பு. இது வந்து மக்கள் விரோத சக்தி, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவே, த காங்கிரஸ் பார்ட்டி ஹேஸ் மேட் யூஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் 356 டு டிஸ்மிஸ் த நான் காங்கிரஸ் ஐ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். த ஜனதா பார்ட்டி ஹேஸ் ஆல்சோ மேடு யூஸ் ஆஃப் இட் இஸ் ஸோ டிஸ்மிஸ் நான் ஜனதா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதை கோட் பண்ணி இத்தனை பேஜுமே, இது இத்தனை பேஜுமே ஒரு 356 ஆர்டிக்கலை பற்றி, தட் மெட்டீரியல் டெலிவர்ட் பை ஐ ப்ளோடு லீடர், ஆனரபிள் லீடர் அன்னைக்கு பேசியிருக்காங்க. எவ்வளவு பேஜையும் விட்டார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 356 ஆர்டிக்கலை குறிப்பிட்டிருக்காங்க. அவர் சொல்கிற அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் எடுத்திருக்காங்க. அவர் எடுத்ததில் தப்பு இல்லை. வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னன்ஸ் ரூல் அப்படின்ற கொஸ்டனுக்கு, ஒய் டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீயிங் இன்டிகிரேட்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் யூனியன் அண்டு ஒய் நாட் பிரிங் இட் அண்டர் த பர்வியூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் கன்ஃபர்மேட்டி வித் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன். ஏன் அதையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இஸ் கோட்டிங் தட், அதை தான் கோட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே 317 இல்லை, ஆர்டிகல் 317 இல்லை. இதில் 356 சொல்லும்போது பூரா கிளியராகவே 356 வந்துருக்கு. ஈவன் தோ வாட் ஐ எம் ஆஸ்கிங் மிஸ்டர் பிரதர் அண்ணாமலை, வாட் இஸ் அ ப்ராப்ளம் நோ 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கக்கூடாது, காங்கிரஸ் ஐயும் ஜனதாதளம் அந்த வேலையை பண்ணுது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. 370 ஸ்பெஷலிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஏன் இது மாதிரி கொண்டு வரக்கூடாதுங்கிறத கோட்டிங் ரெண்டுமே அதில் வந்துட்டு பாருங்க. அப்போ அதை எடுத்து இதுக்கும் இந்துத்துவக்கும் என்ன சம்பந்தம் புரியல. பாருங்க, ஸ்பீச் பூரா கையில் வச்சிருக்கேன், அவருக்கே அனுப்பிச்சு தான் நான் கேட்கணும். என்ன ஆர்டிகல் 356 மென்ஷன் பண்ணாமா, ஆர்டிகல் 370 பற்றி ஒன்றும் சொல்ல போட்டிங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ராங் ஒப்பீனியன் சொல்கிறதுல, அதுக்கும் இந்துத்துவக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அதனால தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓ, 20 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கர சேவா பண்ணுறதுக்காக ராமஜென்மபூமிக்கு அம்மா ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. சுத்தமான பொய். அவர் யாரோ மிஸ்லீடு பண்ணியிருக்காங்க. எந்த காலகட்டத்திலையும் இல்லை சார், அது மாதிரிலாம் அம்மா பண்ணுறது இல்லை. இந்த பாருங்க, இது வந்து இந்து இந்து பேப்பர், இது ஹிந்துவில் ரொம்ப கிளியராக அப்பொழுதே இருக்கு. ஐ நெவர் சென்டு கார் சேவா ஸ்டு அயோத்தியா ஜெயலலிதா. இதனுடைய எதிரிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அரசியல் லாபத்துக்காக. நான் யாரையும் கரசேவா வேறு கார கரசேவான்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அவள் கார் சேவா, அதுக்கெல்லாம் நான் ஆள் அனுப்பிச்சது கிடையாதுங்க, தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய அரசியல் எதிரிகள் இதை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப கிளியராகவே அதில் போயிருக்காங்க. எக்கச்சக்கமாக படிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாகவே போயிருக்காங்க. அதனால் அதை அப்பயே வந்து அதை மறுத்துட்டாங்க. மறுத்த பின்னாடி ஏன் இதெல்லாம் இப்போ கையில் எடுத்து, இப்போ யாருக்கு வேணும் இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கணும்னு புரியல சார். இப்போது என்னுடைய தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், நல்ல மூமெண்ட்ல இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அது அப்படியே இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும், அது வேணான்றது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. ஆனால் ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய தலைவி அப்போ பேசுறது இப்போ கொண்டு வந்து, அதையெல்லாம் எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் இந்துத்துவான்னு சொல்கிறீங்க, கிறித்துவான்னு அவங்க ஆரம்பிப்பாங்க, இஸ்லாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம், முஸ்லீம் சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த ஒரு ஒப்பற்ற தலைவி தானே அம்மா. நாங்கள் எப்போ சார் என்ன மதத்தை பார்த்தோம்,
சொல்லுங்க பார்ப்போம். மதத்தால் பிரிக்க முடியாது சார், அப்படிப்பட்ட தலைவி தான் என்னுடைய தலைவியை தவிர அவங்க இந்துத்துவாவுக்கு மாத்திரம் சொந்தக்காரங்கன்னு சொன்னால் வி நெவர் சாரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் நான். அது இல்லை, அது யாரையா சொல்லியிருக்காங்களா? நான் என்னுடைய ஃப்ரெண்டை கேட்குறேன், அன்பாக தான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இதில் அவர்கள் புரிஞ்சிக்கணும், அடல் பிகாரி வாஜ்பாய் அம்மாவால் பிரதம மந்திரியாக அமர்த்தப்பட்டவர் சொல்லுங்க. அவங்க என்றைக்காவது அடல் பிகாரி வாஜ்பாயோ அத்வானியோ ரெண்டு பேர்த்திட்டு நான் பழகிருக்கேன், மிஸ்டர் முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், கர்நாடகாவில் இருக்க பல பிஜேபி லீடர்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. யாராவது என்னைக்காவது மேடம் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவின்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்னோட சகோதரி தமிழிசையை வந்து அக்செப்ட் பண்ணி நான் அப்படி தான் சொல்லுவேன்னு நீங்கள் சொன்னால் தப்பு இல்லையா? நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற பாரத பிரதமர் மோடி தாடி விட்டுருக்காரு, அதனால் தந்தை பெரியாரை பார்த்து தான் தாடி விட்டாருன்னு சொல்லுமா? வில் யூ அக்செப்ட் திஸ்? என்னங்க யார் கேட்டா இப்போ நீங்க நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும், தயவு செஞ்சு ஈஸியா மறந்துட கூடாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிஹெச் பாண்டியன், மிஸ்டர் ரபி பர்னாட், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன் இப்ப எங்களோட இருக்க கழக துணை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கு பின்னாடி விஜிலா சத்யானந்தர் அன்பு சகோதரி திருநெல்வேலி, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நட்ராஜின் ஒருத்தர் இருந்தார் கிறிஸ்டியன், அவர் பேர் வந்து ஜெய்சிங் ஜெய்சிங் தேவராஜ் நடராஜி, அவர் இருந்தார். ராஜா ராஜம்மல் சாம்ராஜ், ராஜா நிர்மல் சாம்ராஜ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பொறுப்புகளில் எம்பியா எம்எல்ஏவா கண்டினியூஸாக இருந்தவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த தூத்துக்குடியில் உட்காந்து பேசுறேனோ, ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் கிறிஸ்டியன்ஸ் சாம்ராஜ்யம்னு சொல்லுவோம் நாங்கள். இங்கே அவங்க அதிகமாக இருக்காங்க, அந்த மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அம்மா கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பழகினதில் இவங்களாம் கொஞ்சம் தெரியும், எனக்கு சீதா செல்லப்பாண்டியனை பற்றி புரியும். அவர் அங்கேருந்து மேலேருந்து செயினை கீழே விட்டுருவார், கையில் பைபிள் வச்சுருப்பார். அவரை ஒரு அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்கல்ல, அப்போ நாகூர் மீரான் ரசாக்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து எங்கள் அம்மா யாரை கம்மியாக விட்டாங்க? அப்புறம் அன்வர் ராஜா, நிலோஃபர் கஃபில், உட்காடு போட்டு முஸ்லீமா ஒரிஜினலாக தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரியை அன்னைக்கு பண்ணாங்கல்ல, மினிஸ்டர் பண்ணாங்கல்ல, எதோ பதர் சையத் எக்ஸ் எம்எல்ஏ அவங்கள பண்ணாங்க. நீங்கள் வந்து அப்படி கிறிஸ்டியனையும் முஸ்லீமையும் மாறி மாறி தான் ட்ரீட் பண்ணாங்களே தவிர அம்மா எங்கேயுமே விட்டு வைக்கலீங்க. ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்பட்டு பாராட்டுக்குரிய விஷயம்லாம் பலதற்கு அவங்க சரித்திருந்தல. திருச்சியில் போய் தலித் ஏழுமலைன்ற பேரில் நிறுத்தாங்க கேண்டிடேட்டை, பொது தொகுதி அது, அங்கே போய் நிறுத்தி தலித் ஏழுமலை பயங்கரமாக ஜெயிச்சாரா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். திருநெல்வேலி கேள்வியில் பார்த்தசாரதி கோயில் ரொம்ப பிரபலமான கோயில், அங்கே போய் பதர் சங்கத்தை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? இவ்வளவும் வேணாம், வாணியம்பாடியில் முஸ்லீம் விட்டா யாரையும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே போய் வடிவேல் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? பாகிஸ்தானில் கூட பரமசீதனை நிறுத்தி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவியாக தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம் இந்துத்துவான்னு ஒரு குறுகிய அமைப்புக்குள்ள தயவுசெய்து கொண்டு வர வேண்டாம், நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அவர்கள் இந்துத்துவா அப்படிங்கிறது இந்து, இந்துக்கும் அவர்கள் தான் தலைவி, கிறிஸ்டியனுக்கும் அவங்க தான் தலைவியாக இருந்தாங்க, மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி முஸ்லீமையும் அவங்க வந்து எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்தார்கள். அந்த பள்ளியில் தான் படித்தார்கள், பிஷப் காட்டிலையும் சர்ச்சு பார்ட்லேயும் அவங்க படித்ததை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே அதுக்குதான் அவர்கிட்ட சொல்றேன், இது இது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், எனக்கு தமிழிசை பேசுறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்ட ரொம்ப கஷ்டமா போயிட்டேன். இப்ப இந்துத்துவில இருக்க தலைவர்கள்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்களா? அதுக்கு முகவரி கொடுக்கறதுக்காக இறந்து போன என் தலைவியை நீ முன்னிறுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா இவ்வளவு கஷ்டமா. சொல்லுங்க சார்.